அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என் பேர் ராஜு. இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாடத்தில் ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களுக்கான ஆதாரங்கள். அதாவது கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களில் அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவானது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, NCERT 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 11 மற்றும் 12லேருந்து எழுதப்பட்டது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்போஹைட்ரேட்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து கீழே குறிப்பிட்டுள்ள அனைத்து உணவுப் பொருட்களையும் கார்போஹைட்ரேட்கள் நிறைந்து காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இனிப்பு உருளைக்கிழங்கு அல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அடுத்தபடியாக உருளைக்கிழங்கு, கரும்பு, பப்பாளி, அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், மாம்பழம், தர்பூசணி, கம்பு ஆகிய மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து உணவுப் பொருட்கள்லையும் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே நம்ம உடலில் வந்து அதிகமான கார்போஹைட்ரேட் தேவைன்னா மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து பொருட்களையும் நம்ம வந்து உட்கொண்டால் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து உடலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரதங்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் பார்த்தோம், இப்போ வந்து புரதங்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தாவரங்களிலிருந்து பெறப்பட்டவை, அதாவது வந்து தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடியவை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வந்து தாவரத்துலேருந்து என்னென்னா வந்து புரதங்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, வழக்கமாக தெரியும் கொண்டக்கடலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, பட்டாணி, பருப்பு, பீன்ஸ், சோயாபீன்ஸ் ஆகிய மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து உணவுப் பொருட்களும் அதாவது வந்து தாவரத்திலிருந்து பெறப்பட்டவை. இந்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா புரதங்கள் வந்து அதிக நிறைந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து புரதங்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் விலங்குகளிலிருந்து பெறப்பட்டவை, அதாவது வந்து விலங்குகளிலிருந்து நம்ம வந்து புரதங்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறைச்சி. பொதுவாக வந்து நம்ம சாப்பிடுகின்ற இறைச்சியில் வந்து புரதங்கள் நிறைந்து காணப்படும். அதுக்கு அடுத்தபடியாக மீன், பால், முட்டை, பன்னீர். இந்த ஐந்து வகையான உணவுப் பொருட்களே வந்து பார்த்தீங்கன்னா புரதங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இவை அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள்லேருந்து பெறுது. பார்த்தீங்கன்னா வந்து இறைச்சி விலங்குகள் தான் வருது, மீன், முட்டைப்பால். அதாவது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் நிறைந்த உணவை பற்றி பார்த்தோம். நன்றி.